மாவட்டம் இளம்பிள்ளையில் உள்ள காந்தியவாதி சசி பெருமாள் நினைவிடத்தில் தமிழர் தேசிய இயக்க தலைவர் நெடுமாறன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். சசி பெருமாளின் கனவை நிறைவேற்ற மதுக்கடைகளை உடனே மூட வேண்டும் என்று அப்போது அவர் வலியுறுத்தினார். தர்மபுரி தொகுதி தேமுதிக சட்டப்பேரவை உறுப்பினர் பாஸ்கர் உழவர் சந்தையை இன்று ஆய்வு செய்தார். விவசாயிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட உழவர் சந்தையை வியாபாரிகள் ஆக்கிரமித்துள்ளதாகவும் வெளிச்சந்தையை விட கூடுதல் விலைக்கு காய்கறிகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அப்போது அவர் குற்றம் சாட்டினார். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிமலையில் உள்ள முருகன் கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக இயக்கப்படும் ரோப்கார் சேவை நாளை ஒரு நாள் நிறுத்தி வைக்கப்பட உள்ளது. பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள இருப்பதால் ரோப்கார் நாளை இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் யானைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஏராளமான மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். முன்னதாக மாணவர்கள் யானைகளை பாதுகாப்பது குறித்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். எல்லை பாதுகாப்பு படையின் 50வது ஆண்டு விழாவை ஒட்டி நாடு முழுவதும் எல்லை பாதுகாப்பு மையங்களில் இன்று காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற மரம் நடும் நிகழ்ச்சியில் எல்லை பாதுகாப்பு படையின் தெற்கு மண்டல IG சந்து கலந்து கொண்டார். அரை மணி நேரத்தில் சுமார் 400,000 மரக்கன்றுகள் நடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.